நம்ம கதை ஸ்டார்ட் ஆனது 8 வருஷத்துக்கு முன்னாடி, 20th February 2009. அன்னைக்கு எனக்கு தெரியாது நான் பார்க்க போகிற அந்த ஆள் தான் என்னோட வாழ்க்கையாகவே மாறப்போகிறாங்க. நீயும் உன்னோட சாக்லேட் கேக்கும் இப்போ மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கு. நம்ம ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் ஆனோம். 2 மந்த்ஸில் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, 2 டேஸில் நான் அக்செப்ட் பண்ணேன். நிறைய ஊர் சுற்றினோம், பைக் ரைட்ஸ், தியேட்டர், பார்க், ஏற்காடு, சாக்லேட்ஸ், ஃபன் ஃபில் மொமெண்ட்ஸ். அதெல்லாம் எனக்காக என்ன வேணாலும் நீ செய்வே. இப்போவும் அப்படித்தானே எனக்கு தெரியல. ஓடுற பஸ்லேருந்து இறங்கி என்னை பார்க்க வருவேன். நான் எப்போ கூப்பிட்டாலும் ஹாஸ்டலுக்கு வருவேன் என்னை பார்க்குறதுக்காக. கிளாஸ்க்கு வருவேன், நைட் அண்ட் டே ஃபுல்லாக சேட் பண்ணுவோம், கிளாஸ்லேயும் சேட் பண்ணுவோம். சேட்டிங். அதான் தான் எனக்கு இப்போ கூட சேட் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய எம்பராஸ்மெண்ட்ஸ் கூட, செக்யூரிட்டி கிட்ட மாட்டினது, நிறைய ஃபைட்ஸ், நிறைய சண்டை போடுவேன் நான் கூட, எனக்கு தெரியும். ஆனால் நம்ம எப்போ சண்டை போட்டாலும் நமக்குள்ள எந்த ஈகோனாலையும் நம்ம சண்டை போட மாட்டோம். எப்பவுமே மற்றவங்களுக்காக தான், இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் அதர்ஸ். ஆனால் எனக்கு என்ன வேணுன்றது என்னை விட உனக்கு நல்லா தெரியும். ஸோ those moments எனக்கு நினச்சி பார்த்தா கூட, those were best moments, my golden days of my life, I can say that I can never ever get back, I can never forget. So difference of opinionன்றது இப்போ கூட நமக்குள்ள இருக்கு. Likes and dislikes, fights நிறைய இருந்தால் கூட, we are always like a Tom and Jerry. ரெண்டு பேராலையும் ரெண்டு பேர் எல்லாமே இருக்க முடியாது. என்னோட லைஃப்பில் 2 பெஸ்ட் மொமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம கல்யாணம், இன்னொன்று சிம்மாவோட பார்த்துட்டே. ஸோ என் கல்யாணத்தில் நீ கொடுத்த அந்த கிஸ், அது எந்த ஃபோட்டோகிராஃப்லையும் இல்லை. நான் அவனை முதல்ல பார்த்தது அதுவும் எந்த ஃபோட்டோகிராஃப்லையும் இல்லை. ஆனா என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், நான் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறது. அவன் பிறந்த அந்த 1 வாரம் நீ என்னையும் அவனையும் பார்த்துக்கிட்டது சான்ஸே இல்லை. வேற எவ்வளாலையும் அந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது. எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் என்னோட மனசு தெரிஞ்சு யாருமே அப்படி பார்த்துருக்க முடியாது. யூ வேர் ரியலி அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபாதர். அந்த 1 வீக் சீரியஸ்லி எனக்கு எப்போ நினைச்சாலும் எனக்கு அழகு வரும். ஸோ அந்த ஹாப்பி டியர்ஸ் ஐ கேன் சே. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், யூ ஹேட் த லவ் ஃபார் மீ, எவ்வளோ லவ். அதை நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பாண்ட் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. இப்போ இட்ஸ் கோயிங் ஸ்ட்ராங். நான் ஆசைப்படுறது, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒன்று தான். ஐ அம் ஆல்வேஸ் கிரேசி ஃபார் யூ, ஆல்வேஸ். மை லவ் ஃபார் யூ வில் நெவர் எண்ட், இட் வில் ஆல்வேஸ் க்ரோ டே பை டே, இட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. You are an extraordinary father and an extraordinary husband too. I wanted to grow old with you. I wanted to explore more with you. Just want to be happy forever with you. Happy anniversary.